ஹீத் லெட்ஜர் என்கிட்ட வந்த பாதிக்கு மண், அடுத்தது ஹீத் லெட்ஜரை பத்தி பேசுக்க ப்ரோன்ட்டு. ஆனா அவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும், பிகாஸ் நிறைய பேர் பேசியிருக்காங்க. இன்னைக்கு நான் சண்டேவா வீக்கோட எண்டு, நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கோம், மண்டேன்னு ஒன்று வந்தாலே. அதனால ஒரு சின்ன மோட்டிவேஷன் எனக்கும் சேர்த்து நான் எடுத்துக்கிறேன். என் தலைவன் கையில இருந்து லைஃப்ல ரெண்டு கோல் வச்சிருந்தாரு, அது என்னன்னா ஆஸ்கர் அவார்டு ஒன்று, ஆஸ்கர் அவார்டு வாங்கணும்ன்ட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் நடிச்ச கேரக்டர், அந்த கதாபாத்திரம் வந்து வேற யாராலையும் நடிக்க முடியாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு ரெண்டு கோல் அவர் லைஃப்ல செட் பண்ணி வச்சிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சது அவர் அச்சீவ் பண்ணிட்டாரு. அதுக்கு அவர் கொடுத்தது அவரோட உயிர், அது மோஸ்டா எல்லாருக்கும் தெரியும். ஹீத் லெஜர் லைஃப்ல வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, நம்ம உயிரெல்லாம் கொடுக்க வேணாம், டைம் கொடுத்தா போதும். உங்களுக்கு எதனா புது ஐடியாஸ் இருக்குதோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நாளைக்கு பண்ணலாம், நாளன்னைக்கு பண்ணலாம் யோசிச்சிட்டே இருக்காதிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கே அதுக்கான எதனா முயற்சி எடுங்க. அண்ட் ஹாப்பி சண்டே டு எவ்ரி ஒன், ஜாலியா இருங்கடா போங்கடா.